Hi friends, வணக்கம். Welcome to Infinite Math channel. Hi, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 10th standard chapter 5 coordinate geometry ஆயத்தொலை வடிவியல் exercise 5.4 தான். Exercise sums தான் பார்த்துட்டு இருக்கோம். 5th sum பாருங்க. Question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு Q R அப்படினு சொல்லி ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்க்கோட்டிற்கு இணையாகவும் parallel to the line joining the points. அப்ப இங்க Q இருக்குது, இங்க R இருக்குது. ஓகேங்களா? இந்த பாயிண்டை இப்படி ஜாயின் பண்றாங்க. இந்த லைனுக்கு parallel-ஆ ஒரு லைன் இருக்கு. ஓகேவா? அதான் parallel to the line அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த லைனுக்கு இது parallel, இணையாக. அடுத்தது Pங்கற பாயிண்ட் வந்து -5,2 என்ற புள்ளி வழி செல்வதுமான. இப்போ இந்த கோடு என்ன பண்ணுதா? இங்க எங்கயோ ஒரு இடத்துல வந்து -5,2 அப்படிங்கற பாயிண்டோ இருக்குது. சரிங்களா? அந்த பாயிண்ட் வந்து இப்போ P ன்னு சொல்லிருக்காங்க. இதனோட ஈக்குவேஷன் கேக்குறாங்க. சோ நம்ம கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த ரெண்டு பாயிண்ட ஜாயின் பண்ற லைனுக்கு இது parallel, இணை. அதுக்கு அப்புறமா இதுல போற ஒரு பாயிண்ட் வந்துட்டு -5,2. சோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இதனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே, இணையாக அப்படி parallel-ஆ இருந்துச்சுன்னா ரெண்டும் ஈக்குவலா. சோ m1 m2. அப்ப இதனோட ஸ்லோப்பும் எனக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் ஸ்லோப் பாயிண்ட் வச்சுட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான். சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் QR அப்படிங்கறதோட ஸ்லோப் m = y2 - y1 / x2 - x1 நமக்கு தெரியும். சோ இப்போ இங்க Q இருக்குது, இங்க R இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, நான் இங்கே இருக்கிறதுனால அப்படியே காமிச்சிடுறேன். நீங்க QR தனித்தனியா எடுத்து இந்த பாயிண்டை எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரொசீட் பண்ணணும். சோ இப்போ இது x1 y1, இங்க x2 y2. ஓகே, சோ இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இது வந்து m1, இதனோட ஸ்லோப் வந்து நான் m1 ன்னு வெச்சிட்டேன். சோ m1 = y2 - y1 / x2 - x1. சோ இப்போ இது 4 -(-) + 2 ன்னு வந்துரும். இங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா -8. சோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 6 - -8. இத கேன்சல் பண்ணோம்னா -3/4 = m1. ஓகே, m1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா parallel line ன்னு சொல்லிருக்காங்க. சோ parallel line அப்படின்னா m1 = m2. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்னா m1 = m2 - 3/4. இப்ப பாருங்க, அவங்க கேக்குற லைனோட ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன். ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. சரியா? நேர்கோட்டிற்கான சமன்பாடு. ஒரு ஸ்லோப் இருக்குது நமக்கு m - 3/4 இருக்குது. அப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்குது. சரியா? இது போற பாயிண்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க? P -5,2 என்ற புள்ளி வழி செல்வதுமான அப்படின்னு சொல்லிருக்காங்க. இங்கிலீஷ்ல பாருங்க, ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் P -5,2. சோ அந்த பாயிண்ட் என்னதுன்னா -5,2. சோ இப்போ இது 1 பாயிண்ட் ஸ்லோப். பாயிண்ட் ஸ்லோப்கான ஃபார்ம் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். y - y1 = m × x - x1. சோ இப்போ இதுல தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். இங்க m இருக்குது, இங்க இது வந்து x1 y1, இது வந்து m. சரியா? இப்போ இத சப்ஸ்டிட் பண்ணிடலாமா நம்ம? சோ இப்போ பாருங்க, y - y1 இருக்கிற இடத்துல 2 = m - 3/4. x - x1 இருக்கிற இடத்துல -5. ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த 4 இங்க வந்துருமா மல்டிப்ளிகேஷன்ல? அப்போ 4 × y - 2 = -3 × x. இது -(-) + 5 ன்னு வந்துரும். இப்போ இத சிம்பிளிஃபை பண்ண ஈக்குவேஷன் கிடைச்சிரும். சோ இங்க 4y - 8 = -3x - 15. நெக்ஸ்ட் இத எல்லாத்தையும் இந்த பக்கம், ஏன்னா எனக்கு x வந்து நான் பிளஸ்ல கொண்டு வர போறேன். ஓகே, எப்பவும் இப்போ அவங்க கொடுக்குற ஈக்குவேஷன்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா x வந்து பிளஸ்ல தான் இருக்கும் மேக்ஸிமம். அதனால நம்மளும் அந்த மாதிரி மாத்திக்கலாம். சோ இப்போ இங்க இது இங்க வந்துச்சுன்னா +3x ன்னு வந்துரும். இங்க ஆல்ரெடி ஒரு +4y இருக்குது. இங்க -8. இது இந்த பக்கமா வந்தா +15 = 0. அப்ப ஃபைனல் ஆன்சர் என்னன்னா 3x + 4y. இங்க -8 + 15 இருக்கு. அப்போ +7 = 0. இதுதான் அவங்க கேட்டிருக்க ஈக்குவேஷன். சரியா? 3x + 4y + 7 = 0. இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிருக்காங்க இந்த லைன் வழியா போகும்னு சொல்லிருக்காங்க அதனால அந்த பாயிண்ட் வெச்சிட்டு நான் ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறம் parallelங்கிறதுனால ரெண்டும் ஈக்குவல் சோ இதுக்கும் ஸ்லோப் வந்து அதே ஸ்லோப் தான் சோ ஸ்லோப் ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த ஃபார்முக்கான ஃபார்முலா எழுதிட்டேன் இந்த ஃபார்முலாவெல்லாம் திரும்ப சொல்றேன் எக்ஸாம் டைம்ல வந்து பாக்ஸ் பண்ணுங்க இங்கேயும் இருக்குது ஃபார்முலா ஓகேவா அதுக்கு அப்புறம் இந்த m1 = m2 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓகேவா இதுக்கெல்லாம் தான் உங்களுக்கு மார்க் உண்டு அதாவது இது தெரிஞ்சு அதல சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் நீங்க இத கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கற விஷயத்துக்கு தான் நமக்கு மார்க் ஓகே சோ இது முடிஞ்சது அடுத்து இப்ப 6th சம் பாருங்க இதே கான்செப்ட் தான் ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அதுக்கு பெர்பெண்டிகுலரா சொல்லிருக்காங்க ஓகேவா அங்க வந்து parallel னு சொன்னாங்கல இங்க வந்து perpendicular செங்குத்து அப்படினு சொல்லிருக்காங்க சோ அதே மாதிரி என்ன பண்ண போறோம் இதுக்கான ஸ்லோப் கண்டுபிடிச்சிருவோம் நம்ம இங்க அவங்க பாயிண்ட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க நம்ம இந்த ஸ்லோப் கண்டுபிடிப்போம் அதுக்கு அப்புறமா m1 * m2 = -1 ன்னு வெச்சிட்டு இதோட ஸ்லோப் தெரிஞ்சிரும் இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க அவங்க இந்த லைன் போற ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க திரும்பவும் இதேதான் பாயிண்ட் ஸ்லோப்கான ஃபார்ம் ஆனா நம்ம அந்த ஸ்லோப்பை எப்படி கண்டுபிடிக்கிறோம்ங்கிறது தான் விஷயம் இங்க ஈக்குவலா வெச்சோம் ஏனா parallel இங்க வந்து perpendicular செங்குத்து அப்போ m1 * m2 = -1 வெச்சு கண்டுபிடிக்கணும் அந்த வித்தியாசம் மட்டும் தான் மத்தது எல்லாமே சேம் ஓகே இந்த இடம் மட்டும் தான் மாறும் சரிங்களா சோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா ஸ்லோப் ஆஃப் a லைன் இத வந்து நம்மளே கூட பேர் வெச்சுக்கலாம் நீங்க ab ன்னு வெச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்க்கு AB. Okay. So, now this X1, Y1, X2, Y2. Slope kana formula namak theriyuma. M is equal to Y2 minus Y1 by X2 minus X1. So, now substitute pannalama. M1 nu idha consider pannikiren. Appo Y2 minus Y1, X2 minus X1 equal to minus 10 by minus 4. Now, idha cancel pannom. Minus minus cancel aidum. 5/2 ன்னு வரும் m1 ஓகேவா சோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் m1 வந்து 5/2 ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா perpendicular ன்னு சொல்லிருக்காங்க சோ perpendicular line அப்படினா m1 * m2 = -1 ன்னு வருமா இந்த ஃபார்முலாக்கல நல்ல பாக்ஸ் பண்ணி பிரசன்டேஷன்ல ஒழுங்கா பண்ணுங்க சரியா இப்போ m1 * m2 = -1 ஆ இப்போ பாருங்க 5/2 into m2 equal to -1. அப்போ m2 equal to, இந்த 2 இங்க போயிடுச்சுனா, ஏன்னா இது இங்க போனா multiplication. Minus இங்க இருக்குது. 1 2s are 2. அடுத்து இந்த 5 இங்க வந்துரும். So, இப்போ m2 நம்ப கண்டுபிடிச்சிட்டோம். Okay, super. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, straight line equation of a straight line வந்து என்ன அப்படின்னா, slope நமக்கு தெரியும். -2/5 அப்படினு சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க என்ன பாயிண்ட்னா 6, -2 passing through 6, -2 தமிழ்ல சொல்லணும்னா 6, -2 என்ற புள்ளி வழி செல்வதுமான அப்படினு சொல்லிருக்காங்கல்ல அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 6, -2 யோ எடுத்துக்கிட்டோம் சோ இப்போ பாருங்க இது ஸ்லோப் தெரியும் இது x1 y1 திரும்ப அதே மாதிரி தான் பாயிண்ட் ஸ்லோப்கான ஃபார்ம் சோ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் அப்படினா ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும் y - y1 = m * x - x1 இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணா முடிஞ்சிச்சு சோ இப்போ இங்க y - y1 இருக்கிற இடத்துல -2 = m இருக்கிற இடத்துல -2/5 அடுத்து x - 6 ஏன்னா x1ங்கிறது இங்க 6 இத சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா இப்போ இங்க இருக்கிற 5 இங்க போச்சுனா மல்டிப்ளிகேஷன்ல வந்துரும் சோ 5 * y இங்க -* +2 = -2 into x -6. இங்க multiply பண்ணா 5y plus 10 equal to -2x. இங்க -* +6 2s are 12. இப்போ இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தறலாமா? அப்ப இது இந்த பக்கம் வந்துச்சுனா 2x. இது இந்த பக்கம் வந்தா -12. இது இங்கேயே தான் இருக்கும். சோ அது +5y plus 10 அப்படியே தான் இருக்கும். equal to 0. இப்ப பாருங்க 2x அடுத்து +5y இங்க -12 இருக்குது இங்க +10 இருக்குது அப்போ -2 = 0 அவ்வளவுதான் இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்க ஆன்சர் ஈக்குவேஷனோட ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க क्वेश्चन கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க parallel-ஆ perpendicular-ஆ கவனிக்கணும் எதுக்கு எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணனும்ன்றது புரிஞ்சுக்கணும் ஓகேவா? ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ண டெய்லி வந்து ஃபார்முலாஸ் எல்லாம் மனசுல வந்து யோசிச்சு பாருங்க. ஃப்ரீ டைம்ல, ஸ்கூலுக்கு போற வழியில, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெமரி ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ இது புரிஞ்சுதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.